திமுக அரசிற்கு துணை போகும் ஒவ்வொரு காவல் அதிகாரியும் பதில் சொல்ல வேண்டும் என்றும் இந்த ஆட்சி நிரந்தரமில்லை எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எச்சரித்துள்ளார். இவங்க ரொம்ப மோசமான ஆளுக திமுக வச்சு செஞ்சிருவாங்க. தண்ணி லாரி, ஆள் இல்லாத லாரி, இதெல்லாம் 1970-80 பார்த்ததுதான். நீங்களா டூ வீலர்ல போற ஆளுங்க, நீங்களா டூ வீலர்ல போற ஆளுங்க, ஹெல்மெட்டை போட்டு டூ வீலர்ல பாவமா போவீங்க. அப்படிதான் நீங்க எதிர்க்க முடியாது தமிழ்நாட்டுல. அதுல நான் போராடிட்டு இருக்கேன், கொஞ்சம் சந்தோஷப்படுங்களேன். அதெல்லாம் போராடிட்டு இருக்காரு அந்த அண்ணாமலை. ஏன்னா பிரஸ் இந்த வேலையை செய்ய முடிய, நீங்க செஞ்சீங்கன்னா நான் என்ன செய்யறேன்? டாக்குமெண்ட் அண்ணன் ஒரு ஒரு முறை ஊழல் குற்றச்சாட்டு ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு இல்ல, நான் டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் கொடுப்பேன். அவங்க அண்ணன் ரிஸ்க் என்ன, இதை நான் எப்படி போடுவேன்? ஆனா வேட்டி சட்டை ஊழல பாருங்க, கிளியரா இருக்கு, குடோன் வீடியோ பாருங்க, போடுங்க. அண்ணன் வேணா போடல, மன்னிச்சுங்க, அப்புறம் நான் போடுறேன். ஏன்னா என்னை விட பிரஸ் சொன்னா மரியாதை அதிகம் நினைக்கிற ஆள் நான். நான் சொன்னா கூட அண்ணாமலை அரசியல்வாதி, பிஜேபி தலைவர், அதனால சொல்றாங்க, நாலு பேர் சொல்லுவாங்க. அதனால ஒரு ஒரு முறையும் எனக்கு வந்ததை நான் ஃபர்ஸ்ட் பிரஸுக்கு தான் கொடுக்கணும். கொஞ்சம் கலகாசு பண்ணுங்க, டாக்குமெண்ட் இருக்கு போடுங்க. இன்னைக்கு உண்மையாலுமே இந்தியாவில் ஹைதராபாத்ல இப்ப 4 போலீஸ் ஆபிசர் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு கேசிஆர் அவங்க இருந்தபோது லெப்ட் ரைட் சென்டர் போன் டாப்பிங். இப்ப தமிழ்நாட்டில் இது பண்றாங்க, எல்லாம் போவாங்க. 2024 அப்புறம் நீங்க பாருங்க எத்தனை ஆபிசர், எத்தனை இன்டர்நாமலை மனைவி, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஹைதராபாத்ல வந்து எவ்வளவு பண்ணாங்க டாப்பிங்? 250,000 செல்போன் டேப் பண்ணாங்க. ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சு? ஐஜி இன்ட் அமெரிக்கால ஒளிஞ்சிருக்காரு. ஐஜி இன்ட் ஐபிஎஸ் ஆபீசர் யார் இருந்தாரோ சிட்டிங் இன் யூஎஸ் கீழ இருந்த எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. தமிழ்நாடு வரத்தான் போகுது. எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க, எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க? கோயம்புத்தூர் சர்வேலன்ஸ் யூனிட்ட போட்டு அப்படியே அந்த அண்ணாமலையை கண்காணிச்சு, அண்ணாமலை கூட போறவங்களை கண்காணிச்சு, அப்படியே அந்த ஐஜி இன்ட்டுக்கு தகவல் கொடுத்து, அவங்க அப்படியே டிஆர்பி ராஜா தகவல் கொடுத்து, ஜெயில இருந்து செந்தில் பாலாஜி கூப்பிட்டு மானிட்டர் பண்ணா அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை மாத்திடுவாங்களா அவங்க? ஆனா ஒரு ஒரு ஆபீசரும் பதில் சொல்லணும். காக்கு யாரு போட்டிருக்கீங்க, யாரெல்லாம் இன்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ, இது நிரந்தரமா இந்த ஆட்சி இருக்க போறது. வி வில் கம் பேக் வித் ஆல் ரெக்கார்ட்ஸ். ஹைதராபாத்ல 250,000 ரெக்கார்ட் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கை எரிச்சாங்க, அப்படி இருந்து மாட்டலையா? அதனால இது பிரஸோட சேஃப்டிக்கு நான் சொல்றேன். உங்களையும் கண்காணிக்கிறாங்க, உங்களையும் வச்சு செய்யணும்னு வைக்கிறாங்க. ஏன்னா இட்ஸ் எ ட்ரெகோனியன், பிளடி ட்ரெகோனியன் கவர்மெண்ட். இவங்களுக்கு எதிராக யாரு பேசினாலும் கூட ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் நடத்த. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.